Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. 14 மணி நேர வேலை கட்டாயம். ஐடி நிறுவனம் போட்ட துருப்பு சீட்டு. நாங்க மனுஷங்களா இல்ல மாடா? பொங்கி எழுந்த ஊழியர்கள். அலரும் கர்நாடக மாநிலம். இந்தியாவின் முக்கிய நகரமாக கருதப்படும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, அசஞ்சஸ், டிசிஎஸ் உள்பட ஏராளமான ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களில் கர்நாடகா மட்டுமின்றி தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானவர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது பெங்களூர் உள்பட கர்நாடகாவில் பணியாற்றும் ஐடி ஊழியர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1961 திருத்துவது குறித்து அம்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த திருத்தத்தில் ஐடி நிறுவன ஊழியர்களின் பணி நேரத்தை 12 மணி நேரத்தில் இருந்து 14 மணி நேரமாக திருத்தம் செய்ய வேண்டும் என்ற முன்மொழிவை ஐடி நிறுவனங்கள் கொடுத்துள்ளன. தற்போதைய தொழிலாளர் சட்டங்கள் 10 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் கூடுதலாக பணியாற்றலாம் என்ற வகையில் வேலை நேரத்தை அனுமதிக்கின்றன. ஐடி நிறுவனங்களின் இந்த கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு தனது முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் விரைவில் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவையில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேலை நேரத்தை நீட்டிக்கும் ஐடி நிறுவனங்களின் முன்மொழிவுக்கு ஊழியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. ஆனால் ஐடி துறையின் புதிய முன்மொழிவில் ஐடி, ஐடிஎஸ், பிபிஓ ஆகிய துறையில் உள்ள பணியாளர்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கும் மேல் வேலை செய்ய வேண்டும் அல்லது வேலை செய்ய அனுமதிக்கப்படலாம், 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக 125 மணி நேரத்திற்கும் மேல் வேலை நேரம் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் கர்நாடக மாநிலம் ஐடி ஊழியர்கள் சங்கமான KITU இந்த சட்ட திருத்தம் தற்போது நடைமுறையில் உள்ள 3 ஷிப்ட் முறைக்கு பதிலாக 2 ஷிப்ட் என்ற அடிப்படையில் நிறுவனங்களை செயல்பட அனுமதிக்கும். இதனால் 1/3 பணியாளர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படும் அபாயம் உள்ளது என்ற குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். பொதுவாக ஐடி துறையில் பணியாற்றும் 45% ஊழியர்கள் மனச்சோர்வு போன்ற மனநல பிரச்சனைகளையும், 55% ஊழியர்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் எதிர்கொள்கின்றனர். இதற்கிடையே வேலை நேரத்தை மேலும் அதிகரித்தால் இந்த நிலைமை மேலும் மோசமாகும். அரசின் இந்த அறிவிப்பு மூலம் ஊழியர்களை மனிதர்களாக பார்க்காமல் வெறும் இயந்திரங்களாகவே பார்க்கிறது. தொழிலாளர்களை மனிதர்களாக கருத கர்நாடக அரசு தயாராக இல்லை என்பதையே இந்த சட்ட திருத்தம் காட்டுகிறது. மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபத்தை பெருக்கும் இயந்திரமாக மட்டுமே ஐடி ஊழியர்களை இந்த அரசு கருதுகிறது என்று கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இன்ஃபோசிஸ் நிறுவனங்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி, இந்தியாவில் வேலை சார்ந்த உற்பத்தி திறன் உலக அளவில் குறைவாக உள்ளது, அதன் காரணமாக இளைஞர்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என கூறியது மிகப்பெரிய விவாத பொருளானது. இந்த நிலையில் கர்நாடக அரசுக்கு ஐடி துறை வைத்துள்ள 14 மணி நேர வேலை கோரிக்கை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.